மரியாதையா பேசி பழகணும் புரிஞ்சுதுங்களா? கோர்ட் வாழ்நாள் முழுக்க கோர்ட்ல அலைய வச்சிருவேன் சார். என்ன 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 சவுண்ட் குடுக்கீங்க? நான் இவர்கிட்டதான் பேசிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசல. மரியாதையா முதல்ல பேசுங்க, மரியாதையா பேசுங்கன்னு சொன்னேன், அதோட நிறுத்தி மரியாதையா பேசுங்க. நான் இவர்கிட்டதான் பேசிருக்கிறேன், ரொம்ப நான் இவர்கிட்டதான் பேசிருக்கிறேன், ரொம்ப ரொம்ப சீக்கிரம் போயிருவேன். வாகன சோதனை நடத்த முயன்ற தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கு அலைய வைத்து விடுவேன் என மிரட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா நடைபெறுவதை தடுக்க ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் பறக்கும் படை கண்காணிப்பு நிலைக்குழு அமைக்கப்பட்டு இரவு பகலாக தீவிர வாகன சோதனை நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு குழுவிலும் தலைவர் தலைமையில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு தலைமை காவலர், ஒரு காவலர் மற்றும் ஒரு வீடியோகிராபருடன் வாகன சோதனை நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வாகன சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அந்த வழியாக வந்த பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் காரை கண்காணிப்பு நிலைக்குழுவினர் சோதனைக்காக நிறுத்தினர். ஆனால் அவர் காரை சோதனை செய்யவிடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கண்காணிப்பு நிலைக்குழுவை சேர்ந்த அலுவலர் முருகேசனின் அடையாள அட்டையை காண்பிக்குமாறு பாஜக வேட்பாளர் கூறியுள்ளார். மேலும் வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கு அலைய வைத்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனை இடத்தில் சோதனை செய்வீர்கள் என்று கேட்டதோடு மிரட்டுமாறு உங்களிடம் யாராவது சொன்னார்களா என்று அதிகாரிகளிடம் ஆவேசமாக பேசினார். இறுதியில் வாகன சோதனை செய்து ஏ பி முருகானந்தத்தை அனுப்பி வைத்தனர். பாஜக வேட்பாளர் அதிகாரிகளை மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. எந்த மனிதனால மரியாதையை முதல்ல பேசுங்க. உங்களுக்கு உங்களுக்கு இவர்கிட்ட தான் பேசிருக்கிறேன். நீங்க யாரு? என்ன ஐடி கார்டு வெளியில மரியாதையா பேசி பழகணும் புரிஞ்சுதுங்களா? கோர்ட் வாழ்நாள் முழுக்க கோர்ட்ல அலைய வச்சிருவேன். மரியாதையை முதல்ல பேசுங்கன்னு சொல்றேன், எல்லாம் தேடிங்க. இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசல. மரியாதையை முதல்ல பேசுங்க, மரியாதையா பேசுங்கன்னு சொல்றேன், அதோட நிறுத்தி மரியாதையா பேசுங்க. உங்ககிட்ட நான் பேசுனா Taste the daily.